ഹലോ ഫ്രണ്ട്സ്, ഗുഡ് ഡേ. എന്നമെല്ലാം നീയേ എന്നവലെ. സ്ക്രിപ്റ്റ് നമ്പർ 124, പാർട്ട് യു. മുന്തേ പകുതിയിൽ ആദികിട്ട പാറു, നിങ്ങൾ உங்க വീട്ടിലേക്ക് പോക പോறீங்க ആദി அப்படினு சொல்றாங்க. இப்போ ஆதி எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு? கேண்டி ஞாபகம் திரும்ப வந்துடுமா ஆதிக்கு அவர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமேல? இல்ல பாரு உண்மையா இருக்க போறாரா? பாரு எப்படி சமாளிக்க போறாரு? வாங்க இந்த எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு பாப்போம். கான்வர்சேஷன் ஹால்ல இருந்து கண்டினியூ ஆகுது. நீங்க உங்க பழைய வீட்டுக்கு போக போறீங்க ஆதி, பீச் ஹவுஸ்க்கு இல்ல அப்படின்னு சொல்றா பாரு. உடனே ஆதி சோ வாட் அப்படின்னு கேட்குறாரு. உடனே பாரு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிரீன் டீயை டீ பாயிலிருந்து எடுக்க எந்திரிக்கிறா. ஆதி கிளச்ட் ஹர் அண்ட் மேக்ஸ் ஹர் சிட் ஆன் இஸ் லேப். ஆதி அப்படின்னு கூப்பிடுறா பாரு. நா என்னண்ணா? அது வந்து நம்ம நம்மளோட வீட்டுக்கு அப்படின்னு மென்ன முழுங்குறா ஆதியா. ஆதியாட்ட அக்னாலேஜ் பண்ணிட்டு ஆதி உடனே பாரு காதுகிட்ட போய், நீ கேண்டியவே கொண்டு வந்து என் முன்னாடி வச்சாலும் ஐம் கொன்னா ரியாக்ட் தி சேம். ஐ எம் நாட் ஹியர் டு ரியாக்ட் ஃபார் லைஃப்லெஸ் மெமரிஸ் பேபி. நீ உன் மூடை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி நான் எதுவும் பண்ண போகிறது இல்லை. ஷியாமை பார்த்து, ஷியாம் என் ரூமில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்காடா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாமா வேணாமான்னு ஷியாம் ஒரு பக்கம் தயங்கிட்டு இருக்க ஆதி பாருக்கிட்ட, என் ரூம் எப்படி இருந்தாலும் அதை மைண்ட் பண்ணுற ஸ்டேட்டில் நான் இல்லை பொண்டாட்டி. எஸ் ஐ அக்செப்ட். அந்த ஆதிக்கு எம்டினஸ் வெயிட் தி மோஸ்ட். பட் ஆஃப்டர் மீட்டிங் யூ, இன்ட்ராக்டிங் வித் யூ, பீங் அ ஷார்ட் பீரியட் ஃப்ரெண்ட் ஆஃப் யூ, பீங் யுவர் மேன் எஸ்பெஷலி ஃப்ரம் தி சிசிடி ஃபைட் ஆஃபர்ஸ், அதுக்கப்புறம் உனக்கு மட்டுமே உரிமை கொண்டாடுற ஒருத்தனா, ஒரு மனுஷனா, நாலு பேருக்கு அப்பாவாக இருக்கணும்ல செல்லும், ஐ ஸ்டார்டட் டு ஹீல் மை செல்ஃப் இமோஷ்னலி, ஐ ஸ்டார்டட் ஷிஃப்டிங் மை இமோஷன்ஸ் ஃப்ரம் பாஸ்ட் டு ப்ரெசன்ட், யூ நோ நாட் ஈவன் ஃபியூச்சர். உன் புருஷனை ஒரு ஒரு செகண்டுமா நான் வாழறேன். அண்ட் ஐ டுக் எஃபர்ட் டு ஹீல் மை செல்ஃப், யூ நோ ஐ ஸ்டார்டட் டு டிஸ்ஆனர் அண்ட் டினை ஈவன் பாயிண்ட்லெஸ் பாஸ்ட் இமோஷன்ஸ் ஆஃப் மைண்ட். ஆதி இப்படி பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறத பார்த்த உடனே பாருக்கே அழுக வந்துடுச்சு. ஷியாம் முன்னாடி பார்வை மடியில் உட்கார வைக்க ஆதி யோசிக்கவே இல்லை. பிகாஸ் ஹீ அண்ட் ஆதியா நியூ தி டெப்த் பிட்வீன் தெம். ஷியாம் ஆதியை கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த வீடு பற்றி சொல்லியும் ஆதி 0.1% கூட ரியாக்ட் பண்ணலையே அப்படின்னு ஆதி கண்டினியூஸ். செல்லோ, அக்ரீங் தட் ஐ எம் எக்ஸ்பிரஸிங் ஃபியூ ஃபீலிங்ஸ் ஆஃப் மைண்ட் நவ் அண்ட் தென், பட் ஸ்லோலி ஐ ஷுட் ஸ்டார்ட் அக்செப்டிங் அண்ட் ஈவன் ஐ எம் ட்ரையிங் மை பெஸ்ட். உன் மாமா உனக்கு மட்டும் உண்மையாக இருக்கேன், நிகழ்காலத்தில் மட்டும் இல்லை, என் நினைவுகளில் கூட உனக்காக உண்மையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லவுமே அதி, ப்ளீஸ் நான் நீங்கள் அங்கே போய் ரியாக்ட் பண்ணி டென்ஷன் ஆகிடக்கூடாதுன்னு தான் முன்னாடியே சொன்னேன், அதுவும் இல்லாமல் எனக்கும் பயம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆதியோட நெஞ்சில் சாஞ்சுக்கிறா. பாருக்கிட்ட ஆதி, நான் உன்னை தப்பு சொல்லலையேடா இப்போ வர அப்படின்னு ஆதி பேச பேச பாரு ஆதியோட லிப்ஸை ஹோல்ட் பண்ணிக்கிறா. பேசாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி, எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஐ ஃபீல் கில்ட் ஆதி பை மேக்கிங் யூ திங்க் அபவுட் யுவர் பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டே கண்ணை தொடச்சிக்கிறா. ஆதி கைக்குள்ள பாருவோட கையை வச்சுக்கிறா. ஆதி மடியில் இருந்து இறங்கி கீழே உட்கார்றா. கிரீன் டீயை எடுத்து ஆதி கையில் கொடுக்குறா. அப்போதான் அவ கையை நோட் பண்ணுறாரு ஆதி. ரெண்டு பேருக்கு இங்கே ஸ்ட்ரைக் ஆகுது. ஆதி பேச வர்றதுக்குள்ளவே, அண்ணி மறந்தே போயிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஷாம்கிட்ட ரூமில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்கிறா ஆதியா. பாரு சரின்னு சொன்னதுமே ஷியாம் அங்கேருந்து கிளம்புறாரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வர. மாமாவும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நோ நோ,
இந்த கையை இப்படி தனியாக விட்டு நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது ஆதி அப்படின்னு சொல்கிறா. ஆதி சிரிச்சுக்கிட்டே, செல்லம் இந்த கையை மாமா மெருகேற்றணும்ல அப்படின்னு சொன்னதுமே பாருக்கு புரியுது, சிரிக்கிறா. பாரு அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் ஆதி ஸ்பீக்ஸ் அபவுட் பேங்கிள்ஸ். பாரு சரின்னு சொன்னதும் ஆதியும் அவர் ரூமுக்கு கிளம்புறாரு. ஆதியா பாருக்கிட்ட, அண்ணி அண்ணாக்கு இந்த பியர்சிங்ல நிஜமாவே விருப்பம் இருக்கா? எனக்கு இப்பவே பயமா இருக்கு அண்ணி, வீட்டுக்கு போனா அம்மா என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு ஆதியோட இயர் பியர்சிங் பத்தி கேக்குறா ஆதியா. உடனே பாரு, அவரா போட்டுதான் ஆகணும் அப்படின்னு நான் கட்டாயப்படுத்தவே இல்லை ஆதியா, அது அவரோட சோல் அண்ட் சோல் சாய்ஸ். ஆனா போட்டு விட்டது எங்க அண்ணியாச்சே, என் அண்ணன் எப்படி கழட்டுவாரு, எப்படி அண்ணி அண்ணா இதை மாட்டினாரு, அண்ணாக்கு இதெல்லாம் பிடிக்குமா அண்ணி அப்படின்னு கேள்வி கேக்குறா ஆத்யா. பாரு ஆத்யா கிட்ட, உண்மைய சொல்லட்டா, நான் ஃபர்ஸ்ட் அவரா மாறட்டும் அப்படின்னு இதுல இன்வால்வ் ஆகாம கண்டுக்காம தான் இருந்தேன் ஆத்யா. என்ன நொவைஸ்ல இருந்து பத்ரகாளியான அப்புறம்தான் அவர் கம்ப்ளீட்டா கேண்டியை பத்தி பேசுறது கூட இல்லை இப்போலாம். ஆனா அவருக்குள்ள அந்த பொண்ணு ஞாபகம் வரும்ல ஆத்யா, அவர் நினைக்கிறது இல்லைன்னு சொல்றத நான் நம்புறேன், பட் இருந்தாலும் எப்படி நினப்பு வராம போகும் அப்படின்னு பாரு கேட்க, உடனே ஆத்யா எக்ஸைட்மெண்ட்ல, அண்ணி நீங்க தான் இருக்கீங்களே அப்புறம் எப்படி நினப்பு வரும் அப்படின்னு சொல்றா. உடனே பாரு புரியாம, நானா அப்படின்னு கேக்குறா. ஆத்யா சுதாரிச்சுக்கிட்டு, ஆமா அண்ணி பர்சனலா சொல்லட்டா, நான் நினைச்சே பார்க்கல உங்களுக்குள்ள ஃபேமிலி விஷயத்துல இவ்வளோ புரிதல் இருக்கும் அப்படின்னு. பாரு சிரிக்கிறா. கம்பேர் பண்ணலாம் அண்ணி, நான் உங்களுக்கு உண்மையா இருக்கணும்ல, ஒரு இன்னர்ஸ் வாங்குற விஷயத்துல கூட யூ இன்க்ளூட் தி ஹோல் ஃபேமிலி, அது ஷாம் தான் இருக்கட்டும் இல்லை அருண் தான் இருக்கட்டும், அண்ணனுக்கு மட்டும்தான் வேணும்னு நீங்க யோசிக்கலையே பல்க் ஆர்டர் பிளேஸ் பண்றப்ப அப்படின்னு சொல்றா ஆத்யா. பாரு உடனே, உன் அண்ணனுக்கு மட்டும்தான்னு யோசிக்கிறது என் முழு காதலா மட்டும்தான் இருக்கும் ஆத்யா, மித்தது எல்லாமே காமன் தான் அப்படின்னு சொல்றா. அவளையும் மீறி பாரு பிளஷ் பண்றா. ஆத்யா கண்டினியூ பண்றா, நீங்க இப்ப இருக்கிற குடும்பத்தை பிரிச்சிருவீங்களோ அப்படின்னு சித்தி அம்மா மனசை கண்டிப்பா கலைக்க ட்ரை பண்ணுவாங்க நீ, ஆனா ஒரு சின்ன இன்னர் விஷயத்துல யூ ஹாவ் ப்ரூவ்ட். ஆனா பாரு உடனே, ஆனா உங்க அம்மா இருக்காங்கல்ல அதுலயும் ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிப்பாங்க ஆத்யா, உங்க அம்மா பத்தி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றா. அக்கீலா ஆதியோட சைஸ் இது இல்லைன்னு ஆத்யா அட்ட வாதாடி இருப்பாங்க, அந்த கன்வர்சேஷன் ஞாபகத்துக்கு வருது ஆத்யாக்கு. பாரு ஆத்யா கிட்ட, அவங்கள தப்பும் சொல்லல, ஆதி மேல அவங்களுக்கு பாசத்தையும் தாண்டிய ஒரு பொசசிவ்னஸ் அவ்வளோதான், சம்டைம்ஸ் அது நிஜமாவே எனக்குள்ள ஒரு பொசசிவ் ஃபீலை கொடுக்கும் தெரியுமா, பட் ஐ எம் கண்ட்ரோலிங் நவ் அண்ட் ஐ எம் இக்னோரிங், எல்லாமே உன் அண்ணனுக்காக தான் அப்படின்னு சொல்றா பாரு. பாரு ஆத்யா கிட்ட, சரி வில்லா பத்தி ஆதியோ இல்ல ஷியாம் அண்ணாவோ எதுவும் உன்கிட்ட பேசினாங்களா அப்படின்னு கேக்குறா. உடனே ஆத்யா, சாரி அண்ணி என்னாலதான் காலையில நீங்க வாமிட் எடுத்து சாரி அப்படின்னு சொல்றா ஆத்யா. பாரு உடனே, ஏய் பரவாயில்ல ஆத்யா, ஏன் சாரி எல்லாம் கேட்டுட்டு, நீ சொல்லு வில்லா பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு கேக்குறா. உடனே ஆத்யா, அண்ணி அண்ணாவே தனியா ஏஜென்ட்ஸ்ட பேசி தண்ணி வீட்டுக்கு போறேம்மா அப்படின்னு சொல்லிடுவாருன்னு நினைச்சு அம்மாவே ஒரு வில்லா அண்ணனுக்காக ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போதைக்கு என் பேர்ல தான் இருக்கு, அண்ணா என்ன சொல்றாரோ அதுக்கேற்றபடி ரிஜிஸ்ட்ரேஷன் மாத்திக்கலாம் அப்படின்னு அம்மா டிசைட் பண்ணியிருக்காங்க. அம்மா அதுவும் இல்லாம எனக்கும் அருண்க்கும் ஈக்குவலா ப்ராப்பர்ட்டிஸும் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னதும் பாரு எதுவும் கேட்டுக்காம சரி அப்படின்னு தலையாட்டுறா. நம்ம அந்த வில்லா எப்படி இருக்குன்னு பார்ப்போமா அப்படின்னு கேட்ட உடனேவே, சீரியஸ்லி அண்ணி ஐ யூ விஷிங் டு சீ, முன்னாடி மேடம் ஸ்ட்ரிக்டா இருந்தீங்க இப்ப பரவாயில்ல அண்ணன் ட்ரெயின் பண்ணிட்டார் போல அப்படின்னு கேக்குறா. பாரு மனசுக்குள்ளேயே, அவருக்கு அந்த வில்லா ரெடி பண்றதுலதான் சந்தோஷம், அவருக்காக தான் நான் ஓகே சொல்றேன், ஆனா நாங்க அங்க தங்க போறது கிடையாது, வில்லா ரெடி பண்ணி இருக்கட்டும் பேசிக்குவோம் பின்னாடி அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே, ஆஹா ஆ ஆமாம் அவர் தானே நல்லா ட்ரெயின் பண்ணாரு, அவர் பாரிஸ் போயிட்டு வர்றப்போ அந்த வீடு ரெடியா இருக்க மாதிரி பிளான் பண்ணணும் ஆத்யா அப்படின்னு சொல்றா. இந்த டைம்ல தான் ஷியாம் வர்றாரு. உங்களுக்காக
உங்க அத்தை ஸ்பெஷலா ஒன்னு கொண்டு வந்திருந்தாங்க. காலையில வந்தாங்களாம், மேடம் குளிச்சுட்டு இருந்தீங்களாமா. ஈவினிங்கும் வந்தாங்களாம், மேடம் வீட்லயே இல்லையா. ஆதி இருக்கிறப்ப கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுதான் 1 வீக்கா கொடுக்க முடியலையாம். இது உங்களோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்ல சொன்னாங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பெருசா பேசப்பட்டதுக்காக உங்க அண்ணனோட கிஃப்ட் சீக்கிரம் உங்களை வந்து சேர்ந்துரும் அண்ணி அப்படின்னு சொல்றா. ஷாம் அந்த கிஃப்டை கொடுக்கறாரு. பாரு எக்ஸைட்டடா வாங்குறா. பிரி தங்கச்சி அப்படின்னு ஷாம் சொல்லவும் அவரும் வந்துடுவான்னா ஒன்னாவே பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன அடுத்த 2 நிமிஷத்துல ஆதியும் வராரு. ஆனா ஆதி நார்மலா இல்ல. எங்க போனடா அப்படின்னு ஷாம் கேக்குறாரு. ஷாம்க்கு பதில் சொல்லாத ஆதி பாரு கிட்ட தங்கப்பூவை காணோமே எங்க வச்ச நீயே அப்படின்னு கேக்குறாரு. ஆதியாக்கு லைட்டா ஷாக்கு தான். தங்கப்பூ இங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு. ஆனா எதுவும் கேட்டுக்கல, இன்டரப்டும் பண்ணல. பாரு ஆதி கிட்ட ரொம்ப கேஷுவலா, ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலதான் வச்சேன் ஆதி. ஆதி மனசுக்குள்ள அங்க இல்லையே செல்லம், என்ன பண்றது ஓ அப்படின்னு சொல்லி சமாளிக்க ட்ரை பண்றாரு ஆதி. நீங்க ஒழுங்கா பாத்திருக்க மாட்டீங்க ஆதி. சரி என்ன எடுக்க போனீங்க அத சொல்லுங்க முதல்ல அப்படின்னு கேக்குறா பாரு. ஆதியோட கையில இருக்கக்கூடிய பாக்ஸ பார்த்ததும் 3 பேருக்கும் கியூரியஸா இருக்கு. பாரு கையில இருக்கக்கூடிய பாக்ஸ பார்த்ததும் லைட்டா டென்ஸ் ஆகுது ஆதிக்கு. இப்போ தங்கப்பூவை காணணும்னு சொன்னா இவ டென்ஷன் ஆவா, என்ன பண்ணலாம், சரி சொல்ல வேணாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அச்சோ அப்புறம் ஏன் சொல்லலன்னு சொல்லுவாளே, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன சொல்றான்னு பார்ப்போம். பாரு அகிலாவோட கிஃப்டை ஓப்பன் பண்றா. வளையல் அண்ணி அப்படின்னு சொல்றா ஆதியா. ஆதிக்கு ஒன்ஸ் மோர் ஷாக். அம்மாட்ட இருந்துன்னு எக்ஸ்பெக்டே பண்ணவே இல்லை இந்த ஷாக்கை. அப்போ அம்மா நம்ம வழிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு மனசு சந்தோஷப்படுத்திக்கிறாரு ஆதி. ஓ அழகா இருக்கே அப்படின்னு பாரு வளையல எடுக்கிறா. பார்க்க மெல்லிசான டெய்லி யூஸ்க்கு போடுற மாதிரியான உறுதியான ஒரே ஒரு வளையல் உள்ள இருக்கு. டைமண்ட் யோர் கான்சென்ட்ரேஷன் டுவோர்ட்ஸ் தி டார்கெட் பாயிண்ட் அப்படின்னு சிம்பலைஸ் பண்ற மாதிரியான ஒரு ட்ரையாங்கிள் சிம்பிள் இருக்கு. அதுல டைமண்ட் ஸ்டோன்ஸும் இருக்கு. இது தாத்தா அம்மாவுக்கு கொடுத்ததண்ணி, அம்மா இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சோல் அண்ட் சோல் ஃபார் யுவர் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு ஆதியா சொல்றா. ஷாக்ல இருந்து வெளியே வர ட்ரை பண்றாரு ஆதி. பாரு ஆசையா எடுத்து பார்த்துட்டு ஆதிய பாக்குறா. ஆதி சந்தோஷப்படுவார்னு நினைச்சா பாரு. ஆதியோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னா, சரி அப்போ நம்ம கிஃப்டை நம்ம மறைச்சிடுவோம். ஆதி ஹைட் பண்ண வர பாரு ஆதிய பார்த்துட்டா. ஆனா உன் அண்ணன் இருக்கார் பாத்தியா ஆதியா, உங்க அம்மாவே மிஞ்சிடுவாரு. ஆதி அவர் அவராவே அமைதிப்படுத்திக்கிறாரு. சரி சொல்லும், எப்படி இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு ஆதி டைவர்ட் பண்றாரு. டேய் இன்னும் புரியல, எதுக்குள்ள எது இருக்கு அப்படின்னு கேட்கவும் ஆதியோட கிஃப்டான வலையில எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பாரு சொல்றா. உன் அண்ணன் போன்ல இருந்த இமேஜஸ் தான் காட்டி கொடுத்துச்சு. உன் அண்ணன் வளையலையவே வரைய ட்ரை பண்ணியிருக்காரு. ஆதி அசடு வளைஞ்சுக்கிட்டே உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆதி ஆரம்பிக்கிறாரு, ஒன்ஸ் அம்மா இதை காமிச்சிருக்காங்க என்கிட்ட, அது உன் கையில போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அம்மாட்ட நான் டிசைன் கேட்டிருந்தா வளையலவே அம்மா கொடுத்துருப்பாங்க, ஆனா அது உன்னை அப்ரிஷியேட் பண்ற மாதிரி இருக்காது இல்ல செல்லம், அதான் நானே வரைஞ்சு இப்படி வேணும் அப்படின்னு தெரிஞ்ச கோல்ஸ்மித் கிட்ட சொல்லியிருந்தேன். அவருக்கு நீங்க அனுப்பியிருந்த எல்லா இமேஜஸையும் நான் பார்த்துட்டேனே அப்படின்னு பாரு கன்க்ளூட் பண்றா. நியர்லி 8-9 இமேஜஸ் இருந்துச்சு ஆதி, கரெக்ஷன் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணியிருக்காரு அண்ணன். அப்போ புரியல இப்போ புரியுது அப்படின்னு பாரு சொல்றா. ஷாம் உடனே ஓ அப்போ ரெண்டும் ஒரே வளையல் அப்படின்னு கேட்குறாரு. ஆதியா யாரோட அது போட போறீங்க அண்ணி அப்படின்னு கேட்கவும் பாருவாகியன்னு ஆதியை பார்க்குறா. ஆதி என்ன யோசிக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது என்ன சந்தேகம் ஆதியா அப்படின்னு ஆதி கேட்கவும் அண்ணி இந்த கையில ஒன்னு அந்த கையில ஒன்னு அப்படி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றா. ஆனா பாரு ஆனா ரெண்டும் ஒன்னா ஆகிடாதுல்ல அப்படின்னு சொல்றா. அப்போ ரெண்டையும் போட்டுக்கோ, எல்லாமே உன் சாய்ஸ் தான் செல்லும், இட்ஸ் யுவர் கிஃப்ட் அண்ட் இட் ஷுட் பி யுவர் விஷ், ரொம்பலாம் இதை பத்தி யோசிக்காதடா அப்படின்னு சொல்றாரு ஆதி. பாரு
யோசிக்கிறா. பாருக்காக ஆதி அவராகவே வரைஞ்சி செய்ய சொன்ன ஆதியோட கிஃப்டா இல்லை அகிலாவோட கிஃப்டா? ஆதியோட பிஸி அண்ட் டென்ஸ் ஸ்கெடியூல்ஸ்க்கு நடுவில் அவளுக்காக வரைஞ்ச வளையலா இல்லை அகிலாவோட மனசை கரைச்ச ஆதி தாத்தாவோட ஆசிர்வாதமா? வாங்க அடுத்த பகுதியில் எதை பாரு சூஸ் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். தேங்க்யூ.